வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அண்மை செய்திகளால் முடிஞ்சதை கொடுத்துட்ருக்கோம். இப்போதைய அண்மை செய்தி, அமலாக்கத்துறைக்கு இங்கே நீதிபதி அள்ளி கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன் செந்தில் பாலாஜி வழக்கு ஏன் பதில் மனு தாக்கல் பண்ணலன்ட்டு, அது ஒரு செய்தி. அதற்கடுத்து மிக மிக முக்கியமான செய்தி, ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக அந்த ஒருத்தர் பீட்டா அமைப்பு மீண்டும் முறையீடு பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமான வழக்கு. எல்லாவற்றையும் முக்கியமான வழக்கு பில்கிஸ் பானு வழக்கு. பில்கிஸ் பானு வழக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவே அதிர வைத்த வழக்கு. பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் எல்லாரும் பேசக்கூடியது மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் கண்டித்த ஒரு விஷயம். அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு மும்பையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அந்த 11 பேருக்கும். அந்த 11 பேரை அண்மையில் குஜராத் அரசு விடுதலை பண்ணாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளை பார்த்தா குஜராத் அரசு இவ்வளவு மோசமாக, இந்த வார்த்தையை என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு அரசாங்கத்தை மேலே நம்ம. ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பே தப்பு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா குஜராத் தவறு பண்ணிடுச்சு. குஜராத் அரசு தவறு அதெல்லாம் தகவலை கொடுத்துருச்சு உச்சநீதிமன்றத்துக்கு. மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய வழக்கை எப்படி குஜராத் அரசு அவங்க ரிலீஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ரொம்ப பணிவன்போடு நம்ம கேட்குறது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையில் ஆரம்பித்து அமித்ஷா விடுங்க, அண்ணாமலையை நம்ம கேட்குறோம். அண்ணாமலைக்கு நிறைய பேர் நீங்கள் மூச்சுக்கு 300 தடவை தாமரை மலர்ந்தால் இந்தியா நல்லாயிரும், தமிழ்நாட்டில் மலர்ந்துச்சுன்னா சூப்பருங்கிறீங்களே. உங்கள் லட்சணம் தான் தெரியுது குஜராத்தில் நீங்கள் இத்தனை நாள் ஆண்டு என்ன நீங்கள் சாதிச்சிங்கிறது ஒரு பிரச்சனையில் தெரியுது. இதுக்கெல்லாம் நீங்கள் வெக்கி தலை குளிய வேண்டும். இந்த விஷயத்துக்கெல்லாம் இதில் இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. இதையும் பார்த்துட்டு சில வலதுசாரிகள் வருவாங்க. மனசாட்சி உள்ள யாராவது இதை நீங்கள் நியாயப்படுத்தி பேசுனா அது மக்கள் பார்த்துட்ருக்காங்கங்கிறத மறுபடியும் சொல்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெயிக்கிறதுனால மட்டுமே மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்குது, தொடர்ந்து நம்ம தான் ஆளுவோம், ராஜாவாயிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட ஒரு கோமாளித்தனமான எண்ணம் எங்கேயுமே இருக்க முடியாது. மறுபடியும் ரொம்ப தாழ்மையாக கேட்குறோம். அடிக்கடி இந்த பில்கிஸ் பானு வழக்கு முதல்ல பேசிடுவோம். பில்கிஸ் பானு வழக்கு என்ன, 11 பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அங்கே பில்கிஸ் பானோட உறவினர்கள்லாம் கொல்லப்படுறாங்க. கர்ப்பிணியானவருக்கு நடந்த அநீதி இது இந்தியா முழுக்க உலுக்கி. இதே மற்றவங்கன்னா இது எந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கும். இது அப்படியே கேஸ் போயிட்டு அண்மையில் ஒருத்தர் பிராமணர் தப்பு பண்ணால் விட்டுருன்னு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவர் விடுதலை பண்ணோடனே நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஏன்னாங்க அது அநியாயமாக இருக்குது, இப்படி விடுதலை பண்ணிட்டாங்களே. ஏன் இதை சொல்கிறோம்னா, இங்கே டக்குன்னு அண்ணாமலையிலேருந்து வானதி சீனிவாசன்லேருந்து எல்லோரும் ஒரே ஹெச்ராஜா, ஐயோ சூப்பராக பேசுவார் அவர். ஹெச்ராஜா தான் இருக்கிறதுல மிகப்பெரிய புட்சாலி. இப்போ அதுக்கெல்லாம் டஃப் கொடுக்க வந்துட்டாங்க. அண்ணாமலைக்கு டஃப், வானதி சீனிவாசன் டஃப், குஷ்பு ஏகப்பட்ட டஃப் கொடுக்குற ஆளுங்க நிறைய. இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, இஸ்லாமிய கைதிகளை விடுதலை, ஐயோ என்னங்க தீவிரவாதிகளை விடுதலை பண்ணலாமா நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ இவங்க யார், 11 பேர் எப்படி விடுதலை பண்ணீங்க? அப்போ இஸ்லாமியராக இருந்தால் ஒரு நியாயம், மற்ற மதத்தினர்னால் ஒரு நியாயம்னா இது இந்தியாவா என்னது? இது இந்து ராஷ்டிரமா? அது இந்து ராஷ்டிரத்தை அமைக்கணும்னு சொல்லி தான் அவங்க போராடுறாங்க. ஆனால் உலகம், இயற்கை, ஏதோ ஒரு சக்தி கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய வேலையை கண்டிப்பாக காட்டும். உலகம் முழுக்க நம்ம பார்த்துட்டோம். மறுபடி நம்ம சொல்கிறது இதுதான், வரலாறை பாருங்கள். வரலாறு சொல்லி கொடுத்த பாடம், யாரும் இந்த அதிகாரத்தில் பெரிய உச்சத்திலேருந்து நான் தான் சொல்கிறவங்க யாரும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, நம்ம யாரையும் சொல்ல நீங்கள் நான் தான் அப்படிங்கிறவங்க கடைசியாக அவரோட முடிவு எப்படி இருக்குங்கிறது வரலாறு நமக்கு நிறையா உணர்த்தி இருக்குது. அதை பண்ணியாவது ஒரு பாடம் கருத்துக்க வேணாமா? 300 பிடிச்சிருவோம், 400 பிடிச்சிருவோம், 500 பிடிச்சிருவோம், ரைட்டு பிடிச்சி நாட்டை என்ன பண்ணுவீங்க? அதான பிரச்சனை. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், பெரும்பான்மையாக ஒருத்தர் சில விஷயத்தை ஆதரிக்கிறதுனாலேயே அது சரியான முடிவு அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்க முடியாது. எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு தப்பான முடிவை ஆதரித்தா அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அது அவர்களுடைய முடிவு, அவர்கள் சொல்லப்பட்ட தகவல் தப்பாக இருக்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய வார்த்தை. குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை மீறி மகாராஷ்டிராவில் அந்த வழக்கு நடந்து அவங்க தண்டிக்கப்படுறாங்க. மகாராஷ்டிரா அரசு தானே வெளியே ஒன்றும், குஜராத் அரசு ஏன் வெளியில் விடுது? இன்னொன்று, உச்சநீதிமன்றத்துக்கு தவறாக தகவல் கொடுத்துட்டிங்கன்னா உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றிட்டிங்களா நீங்கள்? அதனால தான் உச்சநீதிமன்ற நீதியரசர் அந்த தேர்தல் ஆணையத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு மோடி அமித்ஷாவில் நினைக்கிறாங்களா? இது இப்போ ஞாபகம் டக்கு நமக்கு ஞாபகம் வருது. இன்னொரு ஞாபகம் என்ன, அண்மையில் ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ ராகுல் காந்தி ஒன்று பேசினாருன்னு சொல்லிட்டு மோடியை தப்பாக பேசிட்டாரு, சமூகத்தை இழிவுபடுத்தினார். குஜராத்தில் போய் கேஸ் போட்டு குஜராத்துக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுக்குது. அது எப்படி கரெக்டாக அவருக்கு தண்டனை, அவர் பதவி போகிற மாதிரி. உச்சநீதிமன்றம் கேட்குது, என்னங்க அது இப்படி பண்ணுறீங்க, ஒரு நாள் குறைச்சிருந்தா அவர் பதவி தப்பியிருக்குமே அப்படின்னு கேட்குது. அப்பையும் கேட்கல. சரி, ராகுல் காந்திக்கு எந்த நீதியரசர் தண்டனை கொடுத்தாரோ அந்த நீதியரசருக்கு பதவி உறவு கொடுக்குறீங்க, அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் என்னங்க அது பதவி உறவு கொடுக்குறீங்கன்னு அப்புறம் தள்ளி வைக்குது. என்ன நடந்துகிட்ருக்கு? இப்போ என்ன நடக்குது? நீங்கள் என்ன சொன்னீங்க, குஜராத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும், குஜராத் வளமாக நடந்துட்டு இருக்குது, நாட்டில் நியாயமான ஆட்சி நடக்குதுன்னா, குஜராத்தோட லட்சணத்தை பார்த்தா இதில் தமிழ்நாட்டை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, திராவிட ஆட்சி மோசம். உங்கள் ஆட்சியை பார்த்தா சந்தி சிரிக்குது. நீங்கள் எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் இதெல்லாம் அண்ணாமலை இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியல. எப்பயும் ரொம்ப படித்தவர், நிறையா 10,000 புக்கு வர படிச்சிருக்காரு, நிறைய பேசுவார். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. இதுக்கு ஒரு கதை சொல்லுவார்னு நினைக்கிறேன், அநேகமாக சொல்லுவார். இதுக்கு ஒரு பெரிய ஒரு கரா விலாவரே அவர், ஹெச்ராஜா, இவங்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க தான் நீதிமன்றத்தை பெருமளவு மதிக்கக்கூடியவர்களாச்சு. ஹெச்ராஜா கடந்த காலத்தில் நீதிமன்றத்தை எவ்வளோ உயர்வாக பேசுனாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலங்கிறது வேதனையான உண்மை. எஸ்வி சேகர் பேசாத பேச்சா? பிஜேபியில் இருந்தால் என்ன வேணால் பேசலாம். இந்த மத மாற்றம் இந்த மத மாற்றம், முஸ்லீம்கள், இதையே வச்சு எவ்வளோ நாளுங்க ஓட்ட போகிறீங்க? நல்லா இருந்த நாட்டை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, ரொம்ப வருத்தமாக இதெல்லாம் பார்க்கும்போது. காங்கிரஸ் சரியாக இல்லைங்க, வேறு என்ன பண்ணுறது? எதிர்கட்சியும் சரியாக இல்லை. இன்றைக்கி பிஜேபியை வீழ்த்தணும்னா எதிர்கட்சியாவது ஒழுங்காக இருக்கணும். இவங்களுக்குள்ளே 10 சண்டைனா எப்படி அவங்களை வீழ்த்துறது? மறுபடியும் தாமரை தான் மலரும். ஐயோ வந்துருச்சுன்னா வேறு என்ன பண்ண முடியும்? வட தான் செய்வாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா எது கண்டிக்கணுமோ அது கண்டிக்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்கீங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் யார் மோடி எதுக்கணுமோ அவங்கெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக தானே இருக்காங்க. என்ன பண்ணுறது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குஜராத் அரசாங்கம் இந்த மாதிரி கண்டனத்தை உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே இந்நேரம் பதவி விலை இருக்கணுங்க. நீங்கள் தவிர்ப்பு கவர்மெண்ட்டே தவறு பண்ணிடுச்சு. இங்கே முதலமைச்சர் தவறு பண்ணார், வேலை செய்யாதவங்கலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இடி முழக்கம் பேசக்கூடிய வீராதி வீரர்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. யூடியூப், ஃபேஸ்புக்கெலாம் பேசுகிறவங்களாம் என்னானாங்க? ஒரு பிரச்சனையை இப்படி ஒரு நாட்டில் ஒரு அநீதி நடக்குது, 11 பேர் வெளியில் வராங்க, இந்த தகவல் அது வெளியில் அமைதியாக இருக்காங்க. இப்போ சரணடைய சொல்லிட்டாங்க 11 பேரையும். உச்சநீதி எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாத்தையும் தாண்டி இப்போ என்ன புரியுன்னா, நீங்கள் வெளியில் விடுங்க, தப்பில்லை. தவறான தகவல் கொடுத்து வெளியில் விட்டுருக்கீங்கன்னா அந்த அரசாங்கத்துக்கு என்ன தண்டனை? மறுபடியும் சொல்கிறோம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதெல்லாம் வந்ததுனால பிஜேபி பின்னடைவோ அவங்க வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் வருத்தலாம் பட மாட்டாங்க. இது மாதிரி நிறையா பார்த்துட்டாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி மக்கள், பொதுநலவாதிகள் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க மக்களுக்கு கண்டிப்பாக பிஜேபி இருந்தால் இது மாதிரி ஆகும் அப்படிங்கிற எண்ணம் தோணும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், காங்கிரஸ் யோக்கியமானு நம்ம கேட்டால் காங்கிரஸும் யோக்கியம் இல்லை. இவங்களுக்கு பரவாயில்ல. இப்போ அடுத்து அவங்க வந்தால் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். இப்போதைக்கு பரவாயில்லன்னு சொல்கிறோம். 10 வருஷம் ஆண்டிட்டே இல்லை, போதும், அடுத்த ஆளுக்கு மாற்றுவோம். அப்போ தான் இவங்க என்ன ஊழல் பண்ணாங்கன்னு தெரியும். காங்கிரஸ் பண்ண ஊழல் இவங்க வந்தோன்னு தெரிஞ்சது, இவங்க ஊழல் காங்கிரஸ் வந்தோன்னு தெரியும். இப்படி மாற்றி கொடுப்போம். வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லையே, வேறு என்ன பண்ண முடியும்? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக பேசப்படும், மக்கள் மன்றத்தில் கண்டிப்பாக இடம்பெறும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.